வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன, அதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மூன்றாவது கோணம் என்னென்ன, விறுவிறுப்பான செய்திகளை தாண்டி சோகமான செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது இன்றைய செய்தித்தாள்களில். அப்படிப்பட்ட செய்திகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நம்முடைய வீடியோஸ் வந்து சேரும். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. வாசி வாசிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையிலும் இருக்குங்கிற நம்பிக்கையில் இணைந்து பயணிப்போம். போலீஸுக்கு எதிரான புகாரை அவர்களே எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு ஹைகோர்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி அப்படிங்கிறது பேப்பரில் ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, மாநில மாவட்ட அளவில் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு ஆணையத்தை அமைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆனால் இந்த ஆணையம் அமைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஹைகோர்ட். இந்த கேள்வி வந்து எதனால் எழுந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது காவல் நிலையத்திலேயே வந்து ஒரு கைதி வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் காவல் வழக்குகளில் விசாரிக்கக்கூடிய காவல்துறையினர் சில நேரம் என்கவுண்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அந்த காவல்துறையில் ஒரு சஸ்பென்ஸான விஷயமாகவே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி விசாரிக்கிறது, இதில் நியாயமான விஷயங்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, உண்மையான விஷயங்களை எப்படி வந்து உலகம் அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து ஏன் ஒரு ஆணையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருது. அந்த வழிகாட்டுதல்களை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு, நம்ம முக்கியமான நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தது ஹைகோர்ட். ஸோ இந்த விஷயத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் தான் 2013 தமிழகத்தில் காவல்துறை சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் புகார்கள் தொடர்பாக அந்த ஆணையம் வந்து முடிவு செய்யும். புகார்கள் வந்து ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது, அதன் மூலமாக பெறப்பட்ட புகார்கள். சரி, இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையில் டிஜிபி, கூடுதல் டிஜிபி ஆகியோர் உறுப்பினர்களாகவும், மாவட்ட அளவில் மாவட்ட கலெக்டர், அதுக்கப்புறம் தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ் சூப்பரண்டு மற்றும் கூடுதல் போலீஸ் சூப்பரண்டுகளை உறுப்பினர்களாகவும் கொண்ட ஆணையர்கள் வந்து அந்த ஆணையத்தில் அமைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தமிழகத்தோட இந்த தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி கூட எதிர்ப்பு தெரிவித்தது. குறிப்பாக வடசென்னையினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்ட மௌரியா அப்படிங்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் தான் இருந்தார், அவர் ஓய்வு பெற்ற ஐஜி. அவர் உட்பட சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேற்று தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அவங்க பெஞ்சில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ என்ன சொல்கிறாங்க, கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவோட அடிப்படையில் தான் 2013 தமிழக அரசு இது தொடர்பாக சட்டம் இயற்றியிருக்கு, மாநில மாவட்ட அளவில் புகார் ஆணையங்களை அமைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. உடனே அப்போ குறுக்கிட்டாங்க நீதிபதிகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டக்கு டக்குன்னா அவசரமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது, ரெண்டாவது நீங்கள் செஞ்சீங்களே அது மூலிமா என்ன யூஸ் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சுதந்திரமான நபரை ஏன் இந்த புகார் ஆணையத்தில் நியமிக்கலை, குறிப்பாக இந்த சமூகத்துக்கு பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியவங்க, இந்த சமூகத்தை அழக கட்டமைக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, தனிப்பட்ட சுதந்திரமாக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க, மனிதநேய அமைப்புகள்லாம் இருக்குது, இவங்களெல்லாம் ஏன் அந்த இதில் வந்து சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு அந்த ஆணையத்தில் ஏன் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. காவல்துறையில் தான் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி நடக்கும்போது அதை காவல்துறையினரே விசாரிக்கிறது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்கள்லையுமே சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவோட அடிப்படையில் தான் போலீஸ் வந்து புகார் ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்தீங்கன்னா போலீஸுக்கு எதிரான புகார்களை அவங்களே எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு இது தொடர்பாக ஒரு வாரத்தில் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனால் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இது ஒரு ஓரங்கட்டப்பட்ட செய்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட முக்கியமான செய்திகள்லாம் நிறைய இடம் பிடித்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த செய்தி ஓரங்கட்டப்பட்ட செய்தியாக இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்தளவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஏன்னா
இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் அதிகமான அளவில் காவல்துறை மீதான மதிப்பு அப்படிங்கிறது குறைந்துக்கிட்டு இருக்கு. அதை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது காவல்துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்கிறதுக்கும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுறதுக்கும் நியமிக்கப்பட்ட ஆணையத்திலேயே அந்த காவல்துறை அதிகாரிகளே இருந்தாங்கன்னா எப்படி நியாயமான விசாரணை நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து லாக்அப் டெத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் ராஜா சசிகலாவுடன் சந்திப்பு, இது எதிர்பார்த்தது தான், ஏற்கனவே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே ஃபோன் வயால் பேசியிருக்காங்க, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டும்தான் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிட்டு தான் இருக்குது. திருநெல்வேலி அதாவது என்ன தேனி மாவட்ட அதிமுகவில் தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து திருச்செந்தூர் ஹோட்டலில் நேற்று சசிகலாவை சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ்னுடைய சகோதரர் ராஜா அப்படிங்கிறவர். தொடர்ந்து வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு. சசிகலா அதிமுகவில் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமமுக என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தொடர்ந்து சசிகலாவை மட்டும் அவங்க கூப்பிடல, டிடிவி தினகரனையும் தான் சேர்த்து கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள் இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ இதில் பிஸியாக இருக்காங்க. ஸோ கட்சி எப்படி சேரப்போதா, நம்ம யாருக்கு ஆதரவாக போஸ்ட் ஊட்டணும், நம்ம யாருக்கு ஆதரவாக வந்து ஒரு டீ கடை பெஞ்சில் பேசணும், நம்ம யாருக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணணும், நம்ம யாரோட போய் சேர்ந்து இருக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சசிகலாவை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சசிகலா வருவதற்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒதுங்குறேன், நான் கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவங்க தான் சசிகலா. ஸோ ஒதுங்கி இருந்தவங்களை ஓரங்கட்டப்பட்டவங்களை மறுபடி கூப்பிடுவாங்களா ஓபிஎஸும் இபிஎஸும் அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடை வந்து கூடிய விரைவில் கிடச்சிரும் அப்படிங்கிற இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த ரைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்குமா, இல்லை தங்கமணியும் அப்புறம் வேலுமணிலாம் இவங்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க. தொடர்ந்து கோவை மண்டலத்தில் கூட பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதோட அடுத்த செய்தியை நோக்கி நகரலாம். கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வென்ற திமுகவினர், வென்ற திமுகவினர்ல அந்த அரளி புரளியே நடந்திருக்கு. பெரிய அளவில் நகராட்சி பேரூராட்சி மறைமுக தேர்தலில் நடந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இந்த மறைமுக தேர்தலில் கட்சியினுடைய தலைமைக்கே தெரியாமல் மறைமுகமாக வந்து ஓட்டெல்லாம் போட்டு வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்த காட்சிகள்லாம் நேற்று அரங்கேறிச்சு. இந்த மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சாதகமாக யார் ஜெயித்தாங்களோ அவங்கள தான் போய் உட்கார வைக்க நினைப்பாங்க. ஆனால் கட்சி தலைமை என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பாங்க. அந்த வகையில் 21 மாநகராட்சிக்கான மேயர் இடத்துலையுமே திமுக கூட்டணி நிர்வாகிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் திமுகவினுடைய நிர்வாகிகள்னா 20 இடத்துலையும் காங்கிரஸினுடைய வேட்பாளர் ஒருத்தர் மட்டும் கும்பகோணத்தில் வந்து மேயராக உட்கார வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து மறைமுக தேர்தல் வந்து நேற்று நடந்த நிலையில் பெரிய அளவில் சென்னையை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா அவங்க தலித் பெண், அவங்க வந்து சிறப்பான முறையில் ஒரு பெண் மேயராக வந்து நேற்று சிட்டிங்கில் உட்காந்தாங்க. அவங்களுக்கு 0001 அப்படிங்கிற கார் வந்து நம்பர் பொறுத்தின கார் வந்து கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது மேயருக்கான கொடி பறக்க விடப்பட்டது. ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை ரிப்பன் மாளிகை அப்படிங்கிறது அதிகாரிகளுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய இடமா, செய்திகள் சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடமா மாறியிருக்கு. தொடர்ந்து கவுன்சிலர்களுக்கான கூட்டம், அதில் வந்து மெதுவாக பேசக்கூடிய ஒரு மேயர் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பெண் மேயர் வந்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் நேற்று பார்த்தோம். ரொம்ப பணிவாகவும் கண்ணியமாகவும் தன்னுடைய குரலை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த குரல் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் பயனளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்களும் காத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஆண் அந்த இடத்துல உட்கார்றதுக்கும் ஒரு பெண் அந்த இடத்துல உட்கார்றதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. ஸோ சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இந்த மேயர் வந்து பிரியா அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுடைய
பின்புலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடசென்னையிலேருந்து வந்தவங்க. ஸோ வடசென்னைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக வடசென்னையில் இருக்கக்கூடியவங்க தான் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக தொடர்ந்து பார்க்கப்பட்டிருக்கு. அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் குறிப்பாக குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடிசைகளை கொளுத்துற காலங்கள் போய் இப்போது குடிசைகள் மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுக அப்படிங்கிறது சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறது, அந்த மக்களுடைய படிப்புகள் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது, குறிப்பாக மீனவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது, தொழிற்சாலைகள் வந்து தொடங்கிறது மட்டும் இல்லாமல் அது எந்த இடத்துல இருக்கணும், அது மூலமா மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா, தொழிற்சாலை கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வடசென்னை மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுலேருந்து நல்ல குடி தண்ணியை குடிக்கிறதுலேருந்து சென்னை மக்களுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப விசாலப்பட்டது. அந்த விஷயத்தை வந்து இந்த மேயர் வந்து பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற கேள்வியோட தொடர்ந்து மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பக்கம் அப்படின்னா, நேற்று இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த நபர்கள் எல்லாமே வந்து குறிப்பாக கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சேர்மன் பதவி, அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி பறித்தது திமுக. இதனால் அந்த பெரிய அளவில் இங்கே ஒரு கபடிகரமே நடந்தது. அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து விசிகா கட்சியினரை அடித்து விரைச்ச காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கட்சி தலைமைகள் வந்து நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. கூட்டணிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நம்முடைய தோழமைகளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அதனால் யார் யாரெல்லாம் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சி அறிவித்த விஷயத்தை தாண்டி வந்து செயல்பட்டீங்களோ அவங்க எல்லாமே தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிவிட்டு உடனடியாக என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவர் மட்டுமில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு அடிப்படையில் நிச்சயமாக வந்து அதுக்கான மீட்டிங் நடக்கும். அடுத்தடுத்த திருப்பங்களோட வந்து அந்த சம்பவம் வந்து நிறைவு பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அடுத்து சுழற்பந்து வீச்சு ஜாம்பவான் ஷான் வார்னி திடீர் மரணம். குறிப்பாக 90s 80s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஷான் வார்னை யாருன்னு அப்படின்னு. தன்னோட கையிலிருந்து வரக்கூடிய பந்து வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஃபாஸ்ட்டாக வருமானு தெரியாது, ஆனால் அது விக்கெட் எடுக்கக்கூடிய பந்தாக இருக்கும் ஷான் வார்னையோட பந்து. ஷான் வார்னை வந்து ஒரு பந்து வீச வர்றாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தூரம்தான் ஓடி வருவார் ஒரு சுழற்பந்து வீச்சாளர். ஆனால் அவருடைய பந்து வீச்சோடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 130-140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும். ஏதோ ஒரு இடத்துல வந்து பந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு இடத்துல குத்துவார், ஆனால் பந்து டேன் ஆகி ஒரு லெக் ஸ்பின் ஆகி கரெக்டாக வந்து ஸ்டெம்பை பதம்பாக்கும். ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பந்து வீச்சு இருக்குது அப்படின்னா அது ஷான் வார்னே அவருடைய பந்து வீச்சு தான். ஷான் வார்னை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான உடல் தோரணை உடையவர், வசீகரமான ஒரு முகமுறையவர். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட்டை விரும்பக்கூடிய நபர்களுக்கும் அந்த முகம் வந்து ரொம்ப பரிட்சயமான முகம். அப்படிப்பட்ட ஒரு முகம் வந்து 52 வயதில் வந்து தன்னுடைய வரலாற்றை முடிச்சுக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். குறிப்பாக டெஸ்ட் மற்றும் ஒன்டே இன்டர்நேஷ்னலில் பெரிய அளவிலான சாதனைகள் படைத்தவர் இந்த ஷான் வார்னே. ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டராக இருந்த இவர் வந்து பல டீமுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருந்தவர். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து ஷான் வார்னேயருடைய மரணத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காருனா பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக இருப்பார். சரி, அவர் எங்கே இறந்து போனார், என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்தில் வந்து மர்மமான முறையில் அவர் தன்னுடைய நட்சத்திர விடுதியில் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லி வந்து பார்க்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து அவருக்கு வந்து பம்பிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, எப்படியாவது உயிர் தலை வச்சிடலாமா அப்படின்னா, ஆனால் அதுக்குள்ளே அவருடைய உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஒரு சாதனை நாயகன் தான் சொல்லணும். 1992 சிட்னியில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான ஷான் வார்னே 2007 சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் அதுக்கப்புறமும் கூட தொடர்ந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியிலெல்லாம் விளையாண்டார். ஆஸ்திரேலிய அணிக்காக வந்து 145 டெஸ்ட்டில் விளையாடி 708 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திருக்கார். குறிப்பாக 700 விக்கெட் அப்படிங்கிற ஒரு மைல்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இமாலயமான ஒரு சாதனை. யாராலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்த முடியுமான்னு தெரியாது. 194 ஒரு நாள் போட்டியில் ஆடி 293 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கார். எவ்வளோ பெரிய சாதனை! ஒரு
ஒரு சாதாரண ஒரு சோலார் பந்து வீச்சாளரால் இவ்வளோ பெரிய சாதனையை செய்ய முடியுமா அப்படின்னா அது ஷான் வார்னேவால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இதுக்கு சொந்தக்காரர், குறிப்பாக வந்து இலங்கையைச் சேர்ந்த சோலார்பந்து வீச்சாளர் முரளிதரனுக்கு அடுத்தபடியாக அதிக விக்கெட்டை வீழ்த்தினவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து சொந்தக்காரராக வச்சுருக்கவர் தான் இவர். 1999 வந்து உலகக்கோப்பையை கைப்பற்றிய ஆஸ்திரேலிய அணியில் முக்கியமான ஒரு வீரராக இருந்தவர் இவர் தான். டெஸ்ட் கிரிக்கெட்டில் குறிப்பிட்ட அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தின பெருமையும் ஷான் வார்னேக்கு தான் இருக்குது. அதே நேரத்தில் 2005 அவர் டெஸ்ட்டில் 96 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருக்காரு. ஒரே ஆண்டில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றின பெருமையும் அவர்கிட்ட தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் ஐபிஎல் போட்டியிலையும் அவர் முத்திரை பதிச்சிருக்காரு. 2008 வார்னே தலைமையிலான அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வந்து கோப்பையை வென்று மகளிர் சூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தனது மாயாஜால சுழற்பந்து வீச்சால 15 காலம் எதிரணி பேட்ஸ்மேன்களை கலங்கடித்தவர் தான் இந்த ஷான் வார்னே. குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பல வீரர்களும் வந்து ஷான் வார்னேவோட ஃப்ரெண்டு தான். அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷைத் அஃப்ரைடி இவங்க எல்லாருமே வந்து சுழற்பந்து வீச்சாளர்கள் தான். இவங்க எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படிம்பாங்க. அந்த ஜென்டில்மேன் கேமில் பெரிய அளவிலான ஒரு பேசப்பட்ட நபர், மிகப்பெரிய ஒரு ஜென்டில்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷான் வார்னே தான். அவருடைய மறைவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிய அளவில் கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருந்தது. நேற்று இரவு வந்து அவருடைய மரணம் நிகழ்ந்ததுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா செய்தி சேனல்கள்லேயுமே இந்த செய்தி தான் ஃப்ளாஷ் ஆனது. தொடர்ந்து ஷான் வார்னே பற்றின பேச்சுக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் மறைஞ்சதுக்கப்புறமும் அவருடைய வரலாறு அப்படிங்கிறது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஷான் வார்னே வந்து மறைஞ்சாலும் அவர் கிரிக்கெட்டில் ஏற்படுத்தின தாக்கம், அவர் சாதித்த சாதனை அப்படிங்கிறது என்றைக்குமே மறையாது அப்படிங்கிற செய்தியோட அடுத்த செய்திக்கு கிளம்பிருக்கலாம். உக்ரைனிலிருந்து தப்பிக்க முயன்ற இந்திய மாணவர் சுடப்பட்டார். சுட்டு கொல்லப்பட்டார் இல்லை, சுடப்பட்டார். அவர் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றிருக்கார். ஏற்கனவே ஒரு மாணவர் வந்து இறந்து போயிருந்தார் வெடிகுண்டு விபத்தில். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நவீன் குமரப்பா. அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய இறப்பே இங்கே பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் பெரிய அளவில் எதிரொலித்தது. குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, போர்னால் உயிரிழப்புகள் இருக்க தான் செய்யும், அதுக்கு இந்தியா மட்டும் விதிவிலக்கில்ல அப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது வந்து போருக்கு முன்னாடியே வந்து இந்திய மாணவர்கள் மீட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கலங்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் மேலே பையை தூக்கி போகிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக அந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்த இந்திய மாணவர் ஷர்துல் சிங் வந்து தொடர்ந்து வேதனையை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படியோ உயிர் பிழைச்சிருக்கேன், இது வந்து எனக்கு 2வது பிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் உக்ரைனியர்கள் தங்குவதற்கு அனுமதி, தற்காலிகமாக தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வரவேற்றிருக்கு அவங்கள. தொடர்ந்து ஜோ பைடனுடைய நிர்வாகம் இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ படையினர் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன செய்யுது ரஷ்யா அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் வந்து இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை செஞ்சு அசத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இவர் இதுவரைக்கும் செஞ்சதுலேயே ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அந்த கொத்து குண்டுகளை வந்து வீசினது தான். அந்த கொத்து குண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. 2வது அணு உலையெல்லாம் தாக்கியிருக்காங்க, அணு உலையை தாக்கிட்டாங்க, அணு உலையை தாக்கிட்டாங்கன்னெலாம் வந்து செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அணு உலையெல்லாம் ரஷ்யா தாக்கலைங்க. அணு உலைய செய்தி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா யூடியூப் சேனல் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்தி சேனல்களே வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய அணுமின் நிலையத்தை தாக்கியது ரஷ்யா. அணுமின் நிலையத்தை எப்படி தாக்குவாங்க? அணுமின் நிலையத்தை நேரம் ரஷ்யா தாக்கியிருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அணுமின் நிலையத்தை தாக்கலை, அணு உலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மைய கட்டடத்தை தான் தாக்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்குது. உக்ரைன்லேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நிறைய ஃபால்ஸ் நியூஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறானது, இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அஃபீஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு, அங்கே என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய லைவ் ரிப்போர்ட் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தீர ஆராய்ஞ்சு தான் ஒரு செய்தியை வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தனக்கு தோன்றதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடியது, ரெண்டு நாட்டுக்கடையில் நடக்கக்கூடிய போருங்கிறது 3வது உலக போராக மாறுமா அப்படிங்கிற கேள்வியோடு நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து அங்கே உள்ளூர இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் நியூஸை பரப்புறது அப்படிங்கிறது செய்தி வந்து தொடர்ந்து பரவிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் நிர்வாகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில்
கதிர்வீச்சு ஆபத்து அப்படிங்கிறது அங்கே இல்லை அப்படிங்கிறத ரஷ்யா பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி உக்ரைன் நிர்வாகமும் வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மைய கட்டடத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரஷ்யா மேலே உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய உக்ரைன் வந்து சில பொய்யான செய்திகளை பரப்பலாம். ஆனால் அது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை மக்களுக்கு பதிவு பண்ணுறது தான் ஒரு உண்மையான செய்தியாளர் ஜேர்னலிஸ்டோட வேலை. ஸோ இங்கே ஜேர்னலிசம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இன்றைக்கி யூடியூபுக்கு இருக்குங்கிறதுனால எல்லாருமே இங்கே செய்தியாளர்கள் தான். ஸோ ஆனால் செய்தியாளர்கள் வந்து செய்தியை சேகரிக்கும் போது செய்தியோடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு தான் மக்களுக்கு சொல்லணும். ஸோ நமக்கு வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தவறான ஒரு விஷயத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இது என்னுடைய சக அன்பர்களுக்கும் நாம் சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது, அது நமக்குமான பிரச்சனை தான். இன்றைக்கி நாளைக்கு வந்து நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும்போது அது கூட நமக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கு, சூரியகாந்தி எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கு. தொடர்ந்து உக்ரைனில் அமைதி நிலவணும், அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கணும். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சக மனிதனுக்கு பெரிய அளவில் ஒரு வாழ்வாதார பிரச்சனையாகவும் மாறி நிற்கிது. குறிப்பாக அங்கே படித்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. குறிப்பாக இங்கே நீட்டில் தேர்வில் பாஸ் ஆக முடியலன்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு போய் அங்கே போய் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், ஒரு டாக்டர் ஆயிடலாம், தன்னுடைய பெற்றோருடைய கனவை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்களை முடக்கி போட்டிருக்கு இந்த உக்ரைன் போர் அப்படிங்கிறது. ஸோ இந்த அங்கேருந்து தப்பிச்சு வந்த மாணவர்கள் உயிர் பழச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் என்ன? ஸோ உயிரோடு வாழ்கிறது முக்கியம்தான், அதை மீட்டு கொண்டு வந்துருச்சு இந்திய அரசு. ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் என்ன இருக்குது? இது ரிலேட்டடாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த மாணவர்களை ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைக்கலாமா, அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கலாம், அவங்க வந்து ஏற்கனவே இங்கே வந்து ஃபாரின் எஜுகேஷன் போய் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இப்போ ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மருத்துவ படிப்பை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது, கேள்விகள்லாம் இருக்குது. இதை நோக்கிய பயணத்தில் இந்திய அரசு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கு. குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய மாணவர்களை போலந்து, ருமேனியா, அதுக்கப்புறம் ஹங்கேரி, அதுக்கப்புறம் பெலாரஸ் பகுதியோட எல்லை பகுதியிலிருந்து மீட்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே இந்தியா தான், அதே கவர்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த மாணவர்களுக்கான கல்வியை வந்து அடுத்தடுத்த வகையில் வந்து எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதை விட்டுட்டு பாஜக தலைவர்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய தலைமை செய்யக்கூடிய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். தங்களுக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை பற்றியும் அவங்களுடைய படிப்பை பற்றியும் கிரிட்டிசிசம் பண்ணுறது அப்படிங்கிறது தவறான விஷயந்தான். ஸோ இங்கே படிக்கிறதுக்கு முடியலைங்கிறதுனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஜனநாயக உரிமையை மீறி போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு உட்பட்டு தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. விசா கொடுத்தது நீங்கள் தான், படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது நீங்கள் தான், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்னு இந்திய அரசு தான். ஸோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கேருந்து படிக்க போன மாணவர்களை இங்கே படிக்காமல் ஏன் நீ அங்கே போய் படிக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்புறதுக்கான உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. ஏன்னா 5 ஆண்டு தான் நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்க, அடுத்து இன்னொருத்தவங்க வரப்போகிறாங்க. ஆனால் இந்த செட்டப் அப்படிங்கிறது, இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது அது வாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சிஸ்டத்தை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தரோட உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் வந்து பேச்சு அப்படிங்கிறது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா யாருக்கான பாதுகாவலர்கள்? நம்ம மக்களுக்கான பாதுகாவலர்கள் தான். ஸோ மக்களுக்கான பேச்சாக தான் இருக்கணும், மாணவர்களுக்கான பேச்சாக இருக்கணும். அதுதான் அவங்கள வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்கே பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா குமாரசாமி அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீட்டு பிரச்சனையினால தான் மாணவர்கள் இங்கே போனாங்க அப்படின்னு. கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும்தான் வந்து நீட்டுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்பு இருக்குது. குறிப்பாக அவர் சொல்லும்போது வந்து நாங்கள் குமாரசாமி அவர் நாங்கள் வந்து முதலமைச்சராக அடுத்து ஆனேன் அப்படின்னா கர்நாடகத்தில் நிச்சயமாக வந்து நான் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நீட்டுக்கு எதிரான பிரச்சனை அப்படிங்கிறது, மருத்துவ மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது வெறுமனே அந்த மாணவர்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு அடுத்த தலைமுறைக்கான எதிர்காலத்துக்கான பிரச்சனை.
நம்மளுடைய நாட்டின் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை நீட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பக்கம் மேக் இன் இண்டியா பற்றி பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகளுக்கு டாக்டராக வந்து அனுப்புறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரஷ்ய மொழியில் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மொழியில் வந்து படிச்சுட்டு வந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தான் வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகுது இந்திய அரசு? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை சரியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மாணவர்கள் அறிவாளியாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் அறிவாளிகள் எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து தமிழகத்திலிருந்து தான் வெளிநாட்டுக்கு போய் கூகுள் முதற்கொண்டு சுந்தர் பிச்சை முதற்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகளை நீங்கள் உலகத்துக்கு தாராவத்தை கொடுத்துட்டு இங்கே யாரை வச்சுக்க போகிறீங்க? இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு யாரை வச்சுக்க போகிறீங்க? ஸோ இங்கே வந்து அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும்போது தான் மாணவர்கள் இங்கே படிப்பாங்க, இங்கே வேலை பார்ப்பாங்க, அப்போ தான் இந்திய பொருளாதாரம் உயரும். இந்த விஷயத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி ஒரு சின்ன ஒரு கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும், இங்கே இப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நாளைய தலைமுறையும் ரொம்ப அழகாக மாறும் அப்படிங்கிற செய்தியோட இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பிடித்த செய்திகள் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்திகள். அதற்குள்ள இருக்கக்கூடிய மூன்றாவது கோணம் பிரசாத் சிக்னேச்சருடைய பார்வை வாசி வாசிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெளியாகக்கூடிய இந்த செய்திகளையும் அதற்குள்ள இருக்கக்கூடிய மூன்றாவது கோணத்தையும் தினந்தோறும் பாருங்கள். ஒரு வாழ்க்கைக்கான தத்துவங்கள் மட்டுமல்ல, தினந்தோறும் செய்திகளை தாண்டி அந்த செய்திக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து யூடியூப் நிர்வாகம் நமக்கு கொடுத்துருக்கு. அதை சிறப்பான முறையில் செய்வோம், இணைந்து பயணிப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.